ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சீக்கிரமாக குயிக்காக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஹோம் ரெமெடி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ரெமெடியை வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூடான கிளைமேட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதை வந்து எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வெந்தய டீயை பற்றி பார்க்கலாம். இந்த வெந்தய டீயை வந்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் வர டவுட் வந்து இது வந்து எப்போ எடுக்கணும், ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு எடுக்கணுமா, இல்லை வந்து ஓவலேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கணுமான்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வெந்தய டீயை வந்து நம்ம எத்தனை நாள் இல்லைனா எத்தனை மாதம் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இந்த வெந்தய டீயை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெந்தயம் வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு இதுக்கு வரும். ஏன்னா வந்து கர்ப்பப்பைக்கு வந்து சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கரு தங்கி ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டே போகலாம். ஸோ அதனால் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து நம்மளால் ஏர்லியர் ரொம்ப குயிக்காகவே சீக்கிரமாகவே நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த கர்ப்பப்பைக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளாக நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். அதுக்காக தான் இந்த வெந்தய டீயை வந்து நம்ம இப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வெந்தய டீ வந்து எத்தனை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 13 டேஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னன்னைக்கு தான் எடுக்கணும், இன்னன்னைக்கு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் கிடையாதுங்க. மாதத்தில் 30 நாட்களும் நீங்கள் வந்து இந்த வெந்தய டீயாவோ இல்லைனா வெந்தயத்தை ஊற வச்சோ அப்படி கூட எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி பெனிஃபிட்டை தான் தரும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வெந்தய டீ வந்து குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க, அந்த தண்ணியும் சேர்த்து குடிங்க, நீங்களும் குடிங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நேச்சுரலாக உங்களோட ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே குயிக்காக வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யார் யாருக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது, இல்லைனா வந்து பிசிஓடி இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து சீட் சைக்ளின் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கலச்சிக்காய் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க தான் இந்த வெந்தய டீ வந்து எடுத்துக்கணும், இவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாருனாலும் எப்போ வேணாலும் இந்த வெந்தய டீயை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக இந்த வெந்தய டீயை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த வெந்தய தண்ணி வந்து வெந்தய தண்ணியோ இல்லை வெந்தய டீயோ வந்து நீங்கள் வந்து இன்னன்னைக்கு தான் எடுக்கணும், இன்னைக்கு எடுக்கணும்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் நான் நீங்கள் இன்னும் இந்த வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இன்னன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆட்கள்லாம் கிடையாது. இப்போ க்ளோ வாட்டர் கிராம்பு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து க்ளோ வாட்டர் அப்புறம் கலச்சிக்காயெலாம் வந்து நம்ம வந்து பீரியட்ஸான 3rd டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வெந்தய டீயோ வெந்தய தண்ணியோ அப்படி கிடையாதுங்க, எப்போத்துல இருந்தனாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்சிங் இருக்கிறவங்க, கர்ப்பப்பையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பம் வந்து ரொம்பவே தள்ளி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லைன்னா ரொம்பவே நேச்சுரலாக சரி எல்லாமே ஹெல்த் வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு பீரியட்ஸும் ரெகுலராக வருது ஆனால் வந்து என்னால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியலை அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்கை சரி பண்ணி தரும், ஓவராலாக நம்ம யூட்ரஸில் இருக்க பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி தரும், இந்த மாதிரி ஓவராலாக நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு தேவையான எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் வந்து இந்த ஒரு வெந்தயம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் எந்த மாதிரி இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்டு வந்தோம். அந்த தண்ணியும் குடிச்சு கொஞ்சம் ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் வெந்தயம் சாப்பிடுவோம், தினமும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கும் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 2.5 வருஷமாக ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டு தான் இருந்துச்சு. நான் இந்த வெந்தய வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து நான் அப்புறமா என்னோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த வீடியோஸ்னால வந்து எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன், அந்த பொருட்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை அதை போஸ்ட் பண்ணுறேன்.